Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பொடலங்காயை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அருமையான பொடலங்காய் ரிங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் பொடலங்காயில் மேலே இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டேன். அதே மாதிரி உள்ள விதைகளையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது கூட கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே கால் கப் அளவு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகும் சீரகமும் சேர்த்து அரைச்ச தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பொடலங்காயிலேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மசாலா எல்லாமே பொடலங்காயோடு நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லாமே நல்லா அந்த பொடலங்காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம உடனே இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பொடலங்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதுக்கப்புறமா லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வெந்து நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டான புடலங்காய் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக்